ஸ்ரீ ஜோதிடப்பீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்ம நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மறுஜென்மம், முன்ஜென்மம், ஏழில ஜென்மம், இப்படி ஜென்மம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சார் சொன்ன மாதிரி இந்த ஏழில ஜென்மம், மறுஜென்மம், முன்ஜென்மம், இந்த ஜென்மம் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன சார்? முதல்ல ஜாதக கட்டத்தில் முதல் பேஜில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஜென்மனே ஜென்ம சௌக்கியானாம் குலவர்தமானாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதோடைய கண்டினியூட்டி வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதாவது முன்னொரு ஜென்மத்தில் நீ என்ன கர்மா செஞ்சையோ அதுக்கு தக்கவாறு தான் இந்த ஜென்மத்தில் பலன் உண்டு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுக்கு தக்கவாறு தான் உனக்கு நன்மை தீமை ஏற்படும், நான் எழுதுனதுனால இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தரை திட்டும்போது என்ன சொல்கிறோம்னா, ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நாசம் போகணும்னு சொல்கிறோம். இந்த ஏழையும் ஏழையும் பிறகுனா 49 ஜென்மம். அப்போ என்னுடைய ஒரு தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடரவர் என்னுடைய குருநாதரை ஒரு கட்டத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நான் ஏற்கனவே நம்ம ஆதனில் கூட அதை பற்றி சொல்லியிருப்பேன். இதை பற்றி முழுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அவர் என்னுடைய சக நண்பருடைய தங்கையுடைய ஜாதகத்தை வச்சு கோவையில் அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட வக்கீல் சங்க துணைத்தலைவராக இருக்கிறார். அவருடைய தங்கையுடைய ஜாதகத்தை வச்சு இது இத்தனை ஜென்மம், இது இந்த ஜென்மத்தில் செஞ்சது, இந்த ஜென்மத்தில் பண்டிட் விஜய் வந்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு இருக்குது, இந்த ஜென்மத்தில் அண்ணன் பேர் ராமச்சந்திரன்னு பேர் வரணும்னு இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். வீட்டுக்கு பக்கத்தில் விஸ்வகர்மா இருப்பாங்க அப்படிலாம் சொன்னார். அப்போ என்னுடைய ஹாரஸ்கோப்பை நான் கொடுத்து, ஐயா இதை சொல்ல முடியுமா, நம்மளுடைய ஆதன் தொலைக்காட்சியிலேயே பேசிகிட்ருக்காங்க ஒரு அம்மா, அவங்க பேர் வேண்டாம், அவங்க ஒரு வழக்கறிஞர், அவங்க ஹாரஸ்கோப்பை கொடுத்து கேட்குறாங்க இது எத்தனை ஜென்மம், இது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னுடைய ஹாரஸ்கோப்பை கொடுத்தோன்னே நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி அவர் சொல்லலையா என்னங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்தவரை நான் அப்படி நினைக்கலை. அவர் பார்த்துட்டு அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்கன்ட்டார், அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்கன்ட்டார். ஸோ விடிய விடிய ட்ராவல் பண்ணி நான் கண்டுபிடிச்ச விதை தான் இது. இப்படி ஏழு ஏழு ஜென்மம்னு சொல்கிறாங்க. லக்னங்கிறது ஒரு ஜாதகர், ஏழாம் இடங்கிறது இது, ஏழாம் இடங்கிறது ஒரு பெண், இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு ஜென்மம் உருவாகுது. பொதுவாக வந்து காமத்திரிகோணம்னு மூன்று ராசிகள் இருக்குது, காற்று ராசி 3, 7, 11 காமத்திரிகோண வீடுன்னு பேர். காற்று ராசி இது ஒன்று, 3, 7, 11 இது வந்து காற்று ராசிகள். இவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் ஒரு ஜென்மம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தா தான் இந்த ஜென்மம். இது காற்று வீடு, இது காற்று ரஷ்ஷி. அப்போ அங்கே சூரியன் நீசமாயிடுறாரு. ஆத்மாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. சூரியனை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, ஆனால் அவருக்கு பேர் தான் ஆத்மகாரகன்னு பேர். அந்த ஆத்மகாரகன் இருவருடைய சேர்க்கையில் நீசமாகி விடுகிறார். அங்கே அவர் உயிர்ப்பித்து விடுகிறார், சனி என்ற கருமாவுடன் சேர்கிறார். அங்கே சுக்கரன் சொல்லக்கூடிய உயிரன் அங்கே சேர்ந்துருது. ரெண்டு உயிர் சேர்ந்து ஒரு ஜென்மம் உருவாகுது. அப்போ ஏழை ஏழை பெருக்குன்னா 49 ஜென்மம். இதை இந்த கால்குலேஷன் அடிப்படையில், இந்த கால்குலேஷன் அடிப்படையில் அவங்களுடைய ஏழாம் அதிபதி எங்கே இருக்காரு, அவங்களுடைய அஞ்சாம் அதிபதி எங்கே இருக்காரு, இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணி எடுக்கக்கூடிய முறைங்கிறத அடியன் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் மெத்தடு. ஸோ இப்படித்தான் அவர் இத்தனை ஜென்மம்னு சொல்கிறாரு. இதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சரியாக வருது. எப்படி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சரியாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும் என்னுடைய சக நண்பர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை திருவெண்காடு போகிறோம். அப்போ வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி பார்ப்பாங்க, அப்போ பூசமுத்து ஐயான்னு அங்கே ஒருத்தர் இருந்தார். இப்போ அந்த ஐயா இல்லை. போனோடனே என் கைரேகை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கங்கிறாரு. ஒரு ஓலைச்சுவடிய கொண்டு வந்தாங்க, ஒரு கட்டு கொண்டு வந்தாங்க. கட்டு கொண்டு வந்து அப்போல்லாம் கேசட் ரெக்கார்டு போட்டு ஆன் பண்ணிட்டு ஐயாவே படித்தாங்க. 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும், படிக்கிறார். கணேசன் யாருக்கா பேர் இருக்கான்னு கேட்குறாரு. அப்படி அம்மா பேர், அப்பா பேர், எங்கள் அக்கா வீட்டுக்கார் பேர், ஒவ்வொன்றா அந்த வெறும் ஓலையை வச்சு படிக்கிறார். ராசி கட்டம் கரெக்டாங்கிறாரு. வெறும் ரேகை வச்சு என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, முன்னூறு ஜென்மத்தில் கண்டியில் பிறந்து ஒரு பிராமணரிடம் சகல கலைகளையும் கற்று சத்திரிய குலத்தில் பிறந்து ஒரு பிராமணரிடம் பிராமணன்னு போய் சொல்லி சகல கலைகளை கற்று அவர்கிட்ட சாபத்தினால் பணத்திற்காக தவறான பூஜை பரிகாரம் ஹோமம் செய்வினை தோஷங்கள்லாம் செஞ்சு அவர்கிட்ட சாபத்தினால்
பல பிறப்படுத்து ஜோசப்பன் என்ற ஒரு பெயர் கொண்ட மனிதரிடம் சோதிடம் கற்று என்னுடன் வந்து அமர்ந்திருக்கிறேன். எந்த குரு உனக்கு சாபம் கொடுத்தாரோ அந்த குருட்ட நீ வந்திருக்க அப்படிங்கிறார். என்னுடைய ரெண்டாவது குருநாதர் பேர் ஜோசப் சுந்தர்ராஜ், அவர் தான் என்னை முழுமைப்படுத்தினார். அதற்கு முன்னாடி இருந்த ஜெயராம ரெட்டியாருங்கிறவர் சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு முழுவதும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்தவர் ஜோசப் சுந்தர்ராஜ் என்று சொல்லக்கூடிய தேவாங்கர் சமூகத்தைச் சேர்ந்த செட்டியார், கன்வெர்டட் கிறிஸ்டின். சொந்தமில்லை பந்தமில்லை, நானே அனாதையாக போய் ஒரு செக்யூரிட்டியாக போய் உட்காந்துருக்கேன். உட்காந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாரு, ஒரு பைசா வாங்கலை. அவர் துவங்கிய விதை தான் இது. அப்போ அவர் சொன்ன நிகழ்வுக்கும் என்னுடைய ஜாதகத்தையும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும் பொழுது இது இத்தனாவது ஜென்மம்னு கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொரு விஷயமா தான் தேடி பொறுக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஜாதகத்தை வாங்கினோடனே இது இத்தனை ஜென்மம், இந்த ஜென்மத்தில் செஞ்ச பிரச்சனை, அதே கிரகம், அதே மனிதர் இன்ன பேரோட பிறப்படுத்தி இப்போ வந்து இம்சை கொடுத்துட்ருக்காருன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை வச்சு தான் இதை வச்சு தான் நான் பரிகாரம் சொல்கிறேன். என்னுடைய பரிகாரம் ஆத்மாவோடு கலந்த பரிகாரம். சூரியன் ஆத்மகாரகன், சனி கர்மகாரகன், சுக்கரன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தாம்பத்தியத்துக்கான கிரகம் சுக்கரன். அதனால தான் பெண் சாபம் பொல்லாதுன்னு சொன்னாங்க. யார் வேணாலும் தப்பு பண்ணு, நீ தண்ணி கூட அடி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நீ மது பழக்கத்தை கூட அடிமையாக உன் உடலுக்கு தான் கேடு. ஒரு பெண் சாபங்கிறது மிகப்பெரிய சாபம். கல்யாணம் பண்ண வாக்கு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாதகாதிபதி ஏழில் உச்சம், காலபுருஷனுக்கு பாதகாதிபதி ஏழில் உச்சம். காலபுருஷனுக்கு ரெண்டுக்கும் ஏழு கூடிய சுக்கரன் அங்கே பலம், ரெண்டுங்கிறது வாக்கு கொடுக்கறது. கர்மா யார் மூலம் வரும்? பெண் மூலமாக தான் வரும். கண்டிப்பாக ஒருத்தரை ஏமாத்தினா கர்மா வந்துடும். சனிங்கிற காசை வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னால் கர்மா வந்துடும். அஞ்சுங்கிறது ஆத்மா, நீங்கள் செய்த கர்மா உங்கள் ஆத்மாவோடு தொடர்போடு வந்துக்கிட்டே இருக்கும். நிழல் போல் இது காற்று வீடு, நிழல் வீடு, உள்ளதான் சுவாதி இருக்குது. இங்கே ராகு சதை, இங்கே ராகு திருவாதிரை இருக்குது, இங்கே ராகு சதயம் இருக்குது. நிழல் வீடு, நம்ம எங்கே போனாலும் நிழல் கூடயே வரும். நிழல் எதாவது கட் பண்ண முடியுமா? கட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த அடிப்படையில் எடுத்தது தான் சூரியன் ஆத்மகாரகன். சூரியன் தான் ஆத்மா, ஆத்மாவுக்கு அழிவில்லை, சூரியனுக்கு அழிவில்லை. சூரியன் நீச நீசன்தான் அந்த வீட்டில், ஆனால் அது ஆத்மகாரகன். ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது. அதுபோல் சூரியன் தான் இறைவன், இறைவனை கண்ணால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும், உணரத்தான் முடியும். இப்போ சனியை டெலஸ்கோப்பில் பார்த்துடலாம், சுக்கரனை பார்த்துலாம், சூரியனையும் பார்க்கலாம். சூரியனை போய் ஆய்வே பண்ண முடியாது. இதை போய் ஆய்வு எவ்வளவோ முயற்சி பண்ணுதாங்க. அதோடைய அக்னி கோள் அது, ஆத்மாகாரகன்னு பேர். ரெண்டு ஆத்மாக்கள் சேர்ந்து அஞ்சுங்கிற பிண்டம் உருவாகுது. சனி தான் பிண்டம், புரியுதா இல்லையா? ஸோ இப்படி இதான் நான் அதை எடுக்கிறேன். இது எப்படி எடுக்கிறேங்கிறத விஷயத்தை சொன்னால் டோட்டல் முடிஞ்சு வச்சு. இதை வகுப்பாக எடுத்து சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் இன்றைக்கி அதை எடுத்தோம்னா நோட்ஸ் விட்டு நாசக்காடு படுத்திடுவாங்க. இந்த கற்றுக்கொண்ட வித்தை என்னோடு போகட்டும், நான் உருவாக்கிய வித்தை. இதுக்கு பேர், நான் வச்ச பேர் காத தூர நாடின்னு பேர். ஒரு ஆன்மா காத தூரம் கடந்து 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 பிறப்படுக்குது. நிறையா மறுஜென்ம புனர்ஜென்ம கதைகள்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். உதாரணமாக எடுத்திங்கன்னா நம்ம எனக்குளூரன் ஐயா படம், அந்த படம் கமல்ஹாசன் ஐயா நடித்த படம், அதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் தான். அது ஆக்சுவலாக அது படத்தில் உண்மையாக, அந்த கதை உண்மையாக பொய்யான் தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லைன்னா எப்படி நாங்கள் பேர் கேட்குறோம்? தாத்தா பேர் எப்படின்னு நாங்கள் கேட்குறோம்? பாட்டனார் பேர் எப்படின்னு கேட்குறோம்? சமுதாய பேர் ஏன் கேட்குறோம்? ஒரு செட்டியார் வந்து உதவி செஞ்சார்னு எப்படி கேட்குறோம்? உங்கள் வீட்டு பக்கத்தில் யாதவர் இருக்காங்களான்னு எப்படி கேட்குறோம்? உங்கள் வீட்டு பக்கத்தில் கவுண்டர் இருக்காங்களா எப்படி கேட்குறோம்? நான் எங்கே போனாலும் ஒரு அண்ணாச்சி வீடு பக்கத்தில் வந்துடும். நான் எங்கே போனாலும் ஒரு அண்ணாச்சி வீடு பக்கத்தில் இருப்பாங்க. மளிகைக்கடைக்காரங்க வந்துடுவாங்க. எல்லாமே ஒன்று 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 தொடர்பாகிட்டே இருக்கும், ஒன்று ஒன்று கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வரும். இப்படி தான் இந்த ஜென்மாந்திரம்னு ஒரு விஷயத்தை வச்சு நான் பரிகாரம் சொல்கிறேன். மற்றவங்கள மாதிரி பாஸ் பாஸ் சாப்பிட்டு நான் பரிகாரம் சொல்லலை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நான் அவங்க வந்து ஒரு யதார்த்தமாக அது விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜோதிடத்தை, நான் அப்படி சொல்கிறதில்லை. ஸோ ஜாதக ரீதியாக சில ஜாதகங்களுக்கு சில பரிகாரங்கள் இது மட்டுமே செஞ்சால் போதும்னு வரும். சில ஜாதகங்களுக்கு தான் நிறைய இடங்களுக்கும் கோயில்களுக்கும் போக வேண்டிய மாதிரி வரும். உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் சூரியன் இருக்கார், சூரியன் இருக்கார், அது போய் ரேவதியில் இருக்குது, ரேவதியில் இருக்குது. ரேவதி வந்து புதனோட நட்சத்திரம். அப்போ இந்த புதன் வந்து மகாவிஷ்ணுவோடைய அம்சம், மகாவிஷ்ணுவோடைய அம்சம். இது என்ன வீடு? மீன் வீடு. மகாவிஷ்ணு என்ன அவதாரம் எடுத்தார்? மச்ச அவதாரம் எடுத்தார். இங்கே சூரியன் இருக்கார்,
அப்போ அந்த பெருமாளே மச்ச அவதாரம் எடுத்துட்டு திருப்பி அவருடைய ரியல் அவருடைய அவதாரத்துக்கு போக முடியல, ரியல் அவதாரத்துக்கு போக முடியல. அங்கே சூரியன் இருக்கார், நான் அந்த அவருக்கு அந்த சூரியன் வந்து அந்த ரேவதியில் உட்காந்து திசை நடத்துது. ரேவதி ஐபி கொடுக்குற நட்சத்திரம், ஒன்றுமே இல்லை இந்தியன் பீனல் கோடு என்ற ஒன்றும் இல்லைன்னு வேட்டியை உதறிவிட்டு போகக்கூடிய நட்சத்திரம் ஐபி. அவ்வளோ சிக்கலில் என்கிட்ட இருந்தார், அவ்வளோ சிக்கலில் என்கிட்ட இருந்தார். நான் அவருக்கு பரிகாரம் சொல்லி மச்ச புரீஸ்வரரை பாருங்கன்னு சொல்லி ஒரு நாள் பூரா அந்த கோயிலை இருந்து வாங்கன்னு சொன்னேன், வேறு ஒன்றுமே சொல்லலை. பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு மெசேஜ் தொடர்ந்து போட்டார், சார் போயிட்டு வந்து பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து, சார் ரிப்பன்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்ல மாற்றம் இருக்குது, திருப்பி உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு. அவங்க எந்த ஜென்மத்தில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய பரிகாரம் அவருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, முன் ஜென்மத்தில் குத்தகை எடுத்த ஒரு மீன் குளத்தில் விஷம் வச்சு அழிச்சிருக்கீங்க, அதான் உங்களுக்கு பரிய அதனால தான் பிரச்சனைன்னு. இந்த ஜென்மத்தில் ஒரு மீன் கடை தான் வச்சுருக்காரு, ஸ்டோரேஜ் மீன் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி. அவர் ஆக்சுவலாக வந்து பூம்புகார் இருக்காரு, இப்போ வந்து திருப்பூரில் கஷ்டப்பட்டு கிடக்காரு. பூம்புகார் இருக்காரு, திருப்பூரில் கஷ்டப்பட்டு இருக்காரு. போன ஜென்மத்தில் 300 ஜென்மத்தில் இந்த குளத்தை குத்தகை எடுத்துருப்பாங்க தெரியுமா, அவன் பிழைக்கக்கூடாங்கிறதுக்காக மீனை பூரா விஷம் வச்சு அழிக்கிறது, அழித்து பிறப்படுத்து அதே மீன் வியாபாரம் தான் பார்க்குறாரு. மீன் வியாபாரம் பெரிய பெரிய வளர்ச்சியே இல்லை, பெரிய லெவலுக்கு கொண்டே கீழே தள்ளிருச்சு, கடனை கட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளிருச்சு. ஸோ அது போனதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ண போனவுடனே பிரச்சனை நடக்குமா, போய் ரெண்டே நாளில் பிரச்சனை ஆயிடுச்சு, தாயி குடும்பத்தை பிரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவரி ஆகிட்டு வருது, ஐயா ரொம்ப சூப்பராக இருக்குது, திருப்பி அந்த கோயிலுக்கு போகலாமான்னாரு. ஏன் பல்வடிக்கு பிரச்சனை வருமானு கேட்டேன், அதோடு நிறுத்திக்கிட்டாரு. ஸோ என்னுடைய பரிகாரம் ஆத்மா கலந்த பரிகாரம், சனிதான் பரிகாரம், சனிதான் கர்மா, சூரியன் தான் ஆத்மகாரகன், இது சுக்கரன் என்ற பணம் பொருளாதாரம் திருமணம் தாம்பத்தியம் மன வாழ்க்கை சார்ந்தே கர்மா வருகிறது, வேறு எது வழிவாகவும் கர்மா வராது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஞ்சு கூட உறவு இங்கே நீசமாயிடுறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் அஞ்சுங்கிற குழந்தை. அந்த குழந்தை உருவாகக்கூடிய ப்ராசஸிங்கை கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ தான் மாடர்ன் டெக்னாலஜி வச்சு ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா உள்ள சுவாதி நட்சத்திரம் இருக்குது, உள்ள செவ்வாவிட நட்சத்திரம், இது செவ்வாய் வீடு, இது சுக்கரன் வீடு, சுக்கரன் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் வீட்டில் சுக்கரன் நட்சத்திரம் இருக்குது உள்ள. இதில் சித்திரை வரும், இதில் பரணி வரும், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு அஞ்சுங்கிற ஒரு குழந்தை வரும். அது காற்று மூலமாகத்தான் ஒரு உயிர் வரும். இது காற்று ராசிம்மா, இது காற்று ராசி, இது காற்று ராசி, இது காற்று ராசி, இது காற்று ராசி. அதுக்குள்ளே கொண்டு தான் காமத்திரிகோண வீடுகள்னு வச்சுருக்கான். ரெண்டுங்கிற கண்ணால் பார்த்து தான் ஒருத்தருக்கு காமம் பிறக்கிறது. ஸோ அது மூலமாக தான் குழந்தை வருகிறது, புரியுதுங்களா? அஞ்சு குடியனை கொண்டே நீசமாக்கிட்டான், ஆத்மாக்காரகனை கொண்டே நீசமாக்கிட்டான், ஒரு பிண்டத்தை பலப்படுத்திட்டான். சனித பிண்டம், ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு பிண்டை உருவாகுது. ஸோ அங்கே கர்மகாரகன் பலமாயிடுறாரு சனி. ஸோ அப்படி தான் இந்த ஜென்மாந்திரங்கள் தொடர்ந்து தொடர்ந்து வருதுங்கிறத, இதை நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி இது இப்படி தான் இருக்குங்கிறத நிறைய எரர் பண்ணி எரர் பண்ணி கண்டுபிடிச்சி ஃபைனல் பண்ணேன். சில ஜாதகம் கேட்டு பரிகாரம் தப்பாக வந்துருச்சு, அப்புறம் இது இப்படி சொல்லு, இதை செய்யுங்கன்னு சொல்லி, இதை செய்யுங்கன்னு சொல்லி, அப்புறம் தான் அதை முழுமைப்படுத்தினேன். இது இத்தனை ஜென்மம் இப்படி தான் நான் கண்டுபிடி இது இந்த ப்ராசஸை வச்சு கண்டுபிடிக்கிறேன். இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது, அது கூட கமெண்டில் ஒருத்தர் போட்டார், இது ஏன் வெளியே சொன்னால் என்ன, இதை நான் உருவாக்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பேன். கண்டிப்பாக தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறக்காக தான் சோதிடத்தில் நிறையா கான்செப்ட் இருக்குது, காமத்திரிகோணம்னே கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதனால தான் அதை நம்ம மெயினான மேட்டர் மட்டும் பேசிட்டு போயிடுறது, டீசெண்டாக இருக்குது அது இல்லைன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜாதகருக்குமே வந்து இந்த மச்சபுரீஸ்வரர் ஒரு முறை பார்த்தால் போதும், திருப்பி அங்கே போவானான்ட்டேன், திருப்பி அந்த கோயிலுக்கு போவா நல்லா இருக்கும்னு. போய் பிரச்சனை ஆகித்தான் சரியாயிருக்கு, அதுக்கப்புறம் மாற்று மருந்து கொடுத்து அதெல்லாம் சொல்லி செஞ்சுருக்கு. அந்த கர்மாவை கழிச்சிட்டு வந்துட்டார் அங்கே, அவ்வளோதான், புரியுதுங்களாம்மா? பெருமாளே மச்ச அவதாரம் எடுத்துட்டு திருப்பி பெருமாளோடைய அவருடைய சுய அவதாரம் எடுக்க முடியலை அவரால். ஈசன் தான் வந்து அந்த அவதாரத்தை சரி செஞ்சுருக்கிறாரு. ஈசன் வந்து எப்பயுமே ஸ்தூலர் வடிவில் தான் இருப்பார், ரைட்டா? அவரே வந்து பிரபஞ்ச வடிவில் தான் சூரியன் இறைவன் இருக்கிறார். ஸோ இப்படி தான் சொல்கிறோம், இதுதான் முன் ஜென்மம் மறுஜென்மத்தினுடைய கான்செப்ட். இதை வச்சு தான் நான் பரிகாரம் கொடுக்குறேன், சும்மா சம்மந்தம் இல்லாமல் யாருக்கு நான் அப்படி பரிகாரம் கொடுக்கறதில்ல. கண்டிப்பாக சார், முன் ஜென்மம் மறுஜென்மம் இந்த 7 ஜென்மம் பற்றின சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதை விட வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவான ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாரை அணுகி உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், ஒரு தெளிவான விளக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.